ஃபீல்ட் அவுட் ஆன நடிகைகள்லாம் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப கிளாமரான போட்டோஸ்லாம் திருப்பி போடுறாங்க. உதாரணத்துக்கு மீரா ஜாஸ்மின், மாளவிகா சமீபத்துல ட்விட்டர்ல கிளாமரான பிக்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் செய்யறது மூலமா திருப்பி வாய்ப்பெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? நடிகையாவதற்கு நடிப்பதற்கு நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயார். இன்னொரு நான் சொல்றதை நல்லா கவனிச்சிங்க. நாங்கள் நடிகையாவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள். இந்த தியாகத்தின் மூலம் சிலருக்கு நன்மை கிடைக்கலாம், சந்தோஷம் கிடைக்கலாம், அதனால் சினிமா வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நான் பதிவை சொல்ல விரும்புகிறேன். இந்த கவர்ச்சி நடனங்க, கவர்ச்சி ஃபோட்டோஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து பிகினியில் ட்ரெஸ் போடுறது, அங்கங்களை வெளியே தெரிய முடியாக காட்டுறதுலாம் எனக்கு தெரிந்து சாவித்திரி, பத்மினி, சரோஜாதேவி இவங்க செய்யவே இல்லையே. அப்போவும் சினிமா இருக்க தானே செஞ்சுது. அவங்களும் பெரிய நடிகைகள் தானே. சௌகா ஜானகி கவர்ச்சியாக வருவார், ஆனால் ஒரு நாள் கூட அவர் வந்து செக்ஸியாக வந்ததே இல்லை. அதை கண்ணை குத்தும் விதமாக அவர் பண்ண புதிய புற என்னோட பாருங்கள். இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஞாபகம், எனக்கு ஒரு முறை ஏவிஎம் ஏபி செட்டியார் பற்றி ஏவிஎம் சரவணன் சார் சொல்லும்போது சொன்னார், ஒரு படத்தில் சௌகா ஜானகிக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டு ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட்டு ட்ரெஸ்ஸில், அதாவது கண்ணாடி போன்ற உடை உள்ள ட்ரெஸ்ஸில் செக்ஸியாக உள்ளாடைகள் போட்டிருக்காரு. அந்த உள்ளாடை தெரிகிற அளவுக்கு படம் எடுத்துருக்கிறாரு இயக்குனர். கூப்பிட்டு அந்த சீனை கட் பண்ணு, வேற எடு அப்படி என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் ஏவிஎம் எம்பி சிட்டியார். இல்லை அப்போ அந்த ஆர்ட் டைரக்டரு, அந்த ப்ரொடக்ஷன் தயாரிப்பு குழுவினு சொல்லியிருக்காங்க, 50,000 ரூபா ஆகுங்கய்யா, செலவு நிறைய ஆகும், ஏன்னா மறுபடியும் செட்டு பண்ணும், சொன்னதை செய்யி அப்படின்ட்டுருக்காரு. அந்த சமயத்தில் சம்பளமே 80,000 ரூபா தான், யாருக்கு, சிவாஜி நேசனுக்கு. ஆனால் மீண்டும் 50,000 ரூபா போட்டு செட்டு போட்டு எடுக்க சொல்லியிருக்காரு. செக்ஸ் என்பதற்காகத்தான் ஏவி மேபி சிட்டியார் தன்னுடைய படங்களில் கண் கூசுகிற அளவுக்கு கதானை நடிக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தார். இப்போ அப்படியே இருக்காங்க. டைரக்டரே எல்லாம் கூட, என்ன சார் ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் செக்ஸாக ட்ரெஸ் கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறாங்க. அது வந்து இப்போ நான் வந்து அதை என்ன சொல்கிறது, தனி மனித ஒழுக்கம், அதாவது பண்பாட்டு சீரழிவு, இது வந்து இப்போ வெளிநாட்டு கலாச்சாரம் இங்கே வந்துருச்சு. ஏன்னா வெளிநாட்டு கலாச்சாரம், நீங்களாவது ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறீங்க, பெரிய பெரிய நடிகைகள் கங்கனா ராவத்து, தீபிகா படுகோன், இவங்கெல்லாம் படுக்கையறை காட்சிகளில் வெப் தொடரில் நடிக்கிறாங்க. இதை விட வேறு என்ன கூச்ச நாச்சம்னு சொல்கிறதுக்கு இருக்குது சொல்லுங்கள். படம் போடுறதா வெளிய விஷயம், படுக்கையிற காட்சிகளே நிர்வாணமாக பிறந்தமாரி நடிக்கிறாங்க, இந்த கூத்தை எங்கே போய் சொல்கிறது? திறமையான நடிகைகள் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. இருந்தாலும் புதுசாக வந்த புதுமுகங்கள் பெரிய பெரிய படங்களில் அடுத்தடுத்து எளிதாக கமிட் ஆகிடுறாங்க. எதனால் இப்படி ஈஸியாக அடுத்தடுத்த படங்கள் புதுமுகங்களுக்கு கிடைக்குது? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, புதுமுகங்களுக்கு அடுத்தடுத்து படங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு புதுமுகம் முதல் படம் வெற்றியை அடைஞ்சிரும். அந்த வெற்றி அடையின் மூலம் இப்போ சாய்ப்பில் எடுத்துக்கிட்டே ஒரே படம் தனுஷோட நடித்தாங்க. அவங்களுடைய டான்ஸு டேலண்ட்டு, பாவனைகள், எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாய்ப்பிக்கு, இப்போ சாய்ப்பில்லைக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு வந்துச்சு. புதுமுகங்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே மார்க்கெட் வந்து விடாது. அவர்கள் திறமை பாவனைகள் மூலம் தான் படம் வரும். அந்த கருத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எந்த புதுமுகத்துக்கும் எடுத்த உடனே ரஜினிகாந்தோ விஜயோ அஜித்தோ வாய்ப்பு கொடுக்குங்களா என்ன? ஒரு படம் ஓடினதுக்கப்புறம் தான், ஒரு குதிரை ஒரு பந்தயத்தில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் தான் அந்த குதிரை மேலே பணம் கட்டுறதுக்கு ஆட்கள் தயாராக இருப்பாங்க. அந்த மாதிரி புதுமுகங்களுக்கு எடுத்த எடுப்புலேயே பிரபலமான பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் நடிக்கிற படங்களில் வாய்ப்பு கிடைக்காது. ஸோ வடிவேலு இப்போ திரும்பவும் படங்கள்லாம் நடிக்கிறாரு, பழைய மாதிரி அவரோட காமெடிகள்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா? இனிமே அவரோட சினிமா கெரியர் எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது எனக்கு தெரிந்த வரைக்கும் இப்போ நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் அவருடன் சேர்ந்து நடித்த பழைய துணை நடிகர்கள், அனுபவம் மிக்கவர்கள் யாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. இது ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறத வடிவேலு தான் நிர்ணயிக்கணும். ஒருவேளை பழைய நடிகர்கள் தனக்கு விரோதமாக இருப்பார்கள் என்று நினைக்கிறாளா என்று தெரியவில்லை. ஆனாலும் எப்போதும் அனுபவம் உள்ள நடிகர்களை பயன்படுத்துவது நல்லது. இப்போ எல்லாம் டிவியில் உள்ளவங்க ரெடிங் கின்ஸ்லி இவங்களால நடிக்க வச்சுருக்காரு. இவங்களாம் எந்த அளவுக்கு வடிவேலோட மெர்ஜ் ஆகிறாங்கங்கிறத பொறுத்து தான் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் வந்து வெற்றி பெறுமா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். ரெண்டாவது, தகுதி வாய்ந்த
நடிகர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து நல்ல கதையம்சம் இருக்குமேனா இல்லை நாயசகர் ரிட்டர்ன்ஸ் வெற்றி பெறுவதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இடையில் சில படங்கள் வடிவேல் நடித்து வடிவேலுக்காக இருக்கிற ரசிகர்கள் அந்த படத்துக்கு வரலைங்கிறதும் விநியோகஸ்தர்கள் தெரிவித்தார்கள். அதாவது இப்போ வடிவேல் வந்து ஆரம்ப காலத்திலே பார்த்திங்கன்னா எனக்கு தமன்னா ஜோடி அடிக்கணும்னு சொன்னார். அதேமாதிரி சோனியா அகர்வால் ஜோடி அடிக்கணும்னு சொன்னார். என்ன காரணம், தனக்கு ஒரு ஜோடியாக ஒரு புகழ்பெற்ற நடிகையை நடித்தா அந்த படம் ஓடுன்னு வடிவேல் நம்புகிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? அதாவது ஒரு ரஜினிகாந்தோட நடித்த நடிகை வடிவேலோட நடிக்கக்கூடாதா என்ன? ஏன்னா அந்த ரசிகைக்கும் சில ரசிகர்கள் இருப்பாங்க, அந்த ரசிகர்களையும் தன் பக்கம் சேர்ந்துக்க வேண்டும், தன்னுடைய படத்தை பார்க்க வைக்கணும்னு வடிவேல் நினைக்கிறது தப்பா என்ன? காணா ஒன்று, வடிவேல் கூட நடிக்கிறதா இருந்தால் சம்பளம் அதிகமாக கேட்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ வடிவேல் அவர்களோட சமீப கால படங்கள்லாம் அந்த அளவுக்கு ஓடலை, கண்டிப்பாக நாயசேகர் ரிட்டர்ன்ஸ் படமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடுமா? அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, அதாவது நாலு படங்கள் ஒருவருக்கு தோல்வியாக அமையும், ஐந்தாவது படம் வெற்றிகரமாக அமையும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 படத்தில் சிவகுமார் நடிச்சிருவார், அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15 படம், 16 படம் தான் 100 நாள் போன படம். நாலு படம் தோல்வி அடைந்தால் ஒரு படம் சக்ஸஸ் ஆகிரும் சிவகுமாருக்கு, அதை வச்சு சஸ்டெயின் ஆகி அப்படியே அவர் 120 படத்தில் நடிச்சிட்டார். தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுப்பது என்பது எந்த நடிகராலும் இயலாத காரியம். கமல்ஹாசன் தொடர்ந்து வெற்றி படம் கொடுத்தாரா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெற்றி படம் கொடுத்தாரா, சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இப்போ ரெண்டு படம் சரியான வசூல் இல்லை. அண்ணாத்தே கூட நீங்கள் எனக்கு தெரிந்த அளவுக்கு முதலுக்கு மோசம் இல்லை என்று உண்மையை தவிர பெரிய வசூல் இல்லை என்பது எல்லாருக்குமே தெரிந்த ரகசியம்தான். அந்த மாதிரி தொடர் வெற்றியை எந்த நடிகரும் கொடுப்பதில்லை. ஹேட்ரிக்ஸுங்கிறது வரும், அதுக்கப்புறம் ஹேட்ரிக்ஸ் வருமா? இப்போ தொடர்ந்து ஹேட்ரிக்ஸ் படம் இயக்குனர் பாரதி ராஜா கொடுத்தாரு, இப்போ பாரதி ராஜா படம் எடுத்துக்கிட்டு இருக்காரா, படம் எடுத்தால் பார்க்குற தயாராக இருக்கீங்களா, அவர்கிட்ட இந்த தெம்பு இருக்கா? ஏன் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் எடுத்துங்க, இந்த மாதிரி ஏன் பி வாசு எத்தனை வெற்றி படங்கள் கொடுத்தார், கே எஸ் ரவிக்குமார் எத்தனை படங்கள் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் வச்சு கொடுத்தாரு, இப்போ ஏன் அவர் படங்கள் இல்லை? அது விதி. நேரம் நல்லா இருந்ததுன்னா படங்கள் ஓடும். 7.5 வருஷம் வெற்றிகரமான இயக்குனராக இருந்தவரும் இல்லை, 7.5 வருஷம் வெற்றிகரமான நடிகையாக இருந்ததும் இல்லை. அதுதான் புதுசாக வரும்போது அவங்க ரசனை புது நடிகர்கிட்ட போகும், இது இயல்பு. நீங்கள் சினிமாவோட மறுபக்கம்னு பல விஷயங்களை சொல்கிறீங்க. உங்களை மாதிரியே சினிமாவில் இருக்கிற சில நடிகைகள் சுச்சி லீக்ஸ்னு சுசித்ரா, அப்புறம் ஸ்ரீரெட்டி, இந்த மாதிரி சினிமாக்குள்ளே இருக்கிற பல விஷயங்களை வெளில சொல்கிறாங்க, அந்தரங்க விஷயங்கள் அப்படின்னு. ஆனால் ஒரு சில இடங்களில் அவங்க காணாமலே போயிட்டுறாங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அவங்க உண்மை சொல்கிறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறவங்க வந்து காசுக்காக செய்திகளை சொல்பவர்கள், அந்த செய்திகள் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக நான் சொல்கிற செய்திகள் பொய் அல்ல, அவதூறு அல்ல. எனக்கு இவ்வளோ நேயர்கள் கிடைச்சிருக்காங்கன்னா அந்த நேயர்களை நான் கையெழுத்து கும்பிடுறது காரணம்னா நான் நம்பகத்தன்மை என்னிடம் இருப்பதால் தான். சரி பயிலுன்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமையா அப்படி என்று அந்த நேயர்களுடைய நம்பிக்கையை நான் பெற்றிருக்கேன். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எஸ்வி சேகர், ராதா ரவி, டெல்லி கணேஷ், ஆனந்தராஜ் இப்படி பலர் என்னிடம் தொடர்பில் இருக்காங்க, அடிக்கடி என்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க. அதே சமயத்தில் என்னை பற்றி என்னிடம் நேரிலேயே சண்டை போட்ட வெள்ளி விழா நடிகை இருக்கிறார், ஃபோனில் சண்டை போட்டவங்க இருக்காங்க, நான் அவங்க பேரெல்லாம் சொல்லி பப்ளிசிட்டி கொடுக்குறேன் விரும்பலை. நான் சொல்கிறது என்னென்னா, தனி மனித ஒழுக்கத்தை இழந்தவர்களை பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன், சினிமாவில் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்களை பற்றித்தான், அவர்களுடைய நடத்தையை பற்றித்தான், அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றித்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் தவிர அவர்கள் எனக்கு விரோதிகளே இல்லை, நான் அவதூறு பரப்பவனும் அல்ல. சிலர் கேட்குறாங்க, நீ இப்படியா சினிமாவில் இருந்துக்கிட்டு சினிமாக்காரனே திட்டுற, ஏடா சினிமாவில் தனி மனித ஒழுக்கம் தேவையில்லையா, தனி மனித ஒழுக்கம் தேவையா இல்லையா, அவன் யார் அண்ணனையா? என்ன சினிமாவில் தனி மனித ஒழுக்கம் இழந்தவர்களை பற்றி பேசும் பொழுது நேர்கள் நிறைய பேர் பார்க்குறான், நம்பிக்கை நம்பகத்தன்மை இருந்ததுனால தான் பார்க்குறான். யோ இந்த அளவுக்கு உருடா விட்டுருக்கான், ஐயா நீ சொல்கிறதெல்லாம் பொய்யா, எவனா பார்ப்பானா? நான் தெளிவாக சொல்கிறேன், என்னை குற்றஞ்சாட்டுகிறவளையை பற்றி உங்களையும் சேர்த்து தான்,
தைரியம் இருந்தால் நான் சொல்வது பொய் என்று சொல்லி கோர்ட்டில் வழக்கு போடுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுங்க, முடிந்தால் நான் சொன்னது பொய் என்று நிரூபியுங்கள். அதை விட்டு போட்டு சினிமாக்காரன் நீ என்ன பேசுகிற, சினிமாவை நீ இழிவுபடுத்தலாமா? சினிமாவை இழிவுபடுத்துவது நானா நீங்களா? சினிமா என்ற ஒரு மிகப்பெரிய தொழிலை அசிங்கப்படுத்தி கொண்டு அருவறுப்பாகி கொண்டு அசிங்கமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்னை பாரு என் அழையப்பாருன்னு சொல்கிறது நீங்களா நானா? நீங்களே தப்பு பண்ணுவீங்க. ஒரு நடிகை நான் சுய இன்பம் அடைகிறேன், இதை நடிகை சொன்னால் தப்பு இல்லையா, நான் சொன்னால் தப்பான். ஆமாம், என்னுடைய படுக்கையறை காட்சிகளை என்னுடைய கணவன் பார்த்து ரசித்தார், இதை நடிகை சொன்னால் தப்பு இல்லையா, நான் சொன்னால் தப்பான். அதே நடிகைக்கு முத்தம் கொடுக்குறாரு ஒரு நடிகர், அவர் சொல்கிறார் நான் கண்களில் பார்த்தேன் அந்த நடிகையின் கணவர் முகம் தெரிந்ததுன்றான். இதை அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன். அதாவது எதற்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், சினிமாவில் இவ்வளவு சம்பாதிப்பவர்களும் அவர்களுக்கு பின்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் ஜனங்க. அந்த தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆசையை அவங்க இந்த பார்க்கறது மூலம் நிறைவேற்றி கொள்கிறார்கள். இதில் என்ன, எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் அமெரிக்காவில் நிக்சன் ஊழலை வெளிப்படுத்தினது யார், பத்திரிகைக்காரன். பத்திரிகைக்காரன் வெளிப்படுத்தலைன்னா, பத்திரிகைக்காரன் செய்தி வெளியிடலைனா நிக்சனுடைய செக்ஸ் ஊழல் வெளியே வந்திருக்குமா? யோ, நிக்சனுடைய செக்ஸ் ஊழலை பற்றி நீ சொல்கிறீங்க, நீ யாருன்னு எங்கே அமெரிக்காவில் விருதும் கேட்கல, இங்கே தான் கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிற எஸ்வி சேகர், டெல்லி கணேஷ், இவர்களை பற்றி நான் ஏதாவது பேசியிருக்கேனா? வில்லனை அடிக்கிற ஆனந்தராஜ் கிசு கிசுவில் சம்மந்தப்படாதவர், அவர் பாண்டிச்சேரியில் பிறந்தாலும் தண்ணி அடிக்காதவர் சொன்னது நான் ஏன், உண்மைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் எவ்வளவு அருவறுப்பாக இருந்தாலும் இல்லாட்டி அசூயாக இருந்தாலும் அந்த நடிகையினுடைய நடிப்பை நான் பாராட்டி விமர்சனம் பண்ணி தான் இருக்கேன். இப்போது டான்ஸ் மாஸ்டர் சொல்கிறாங்க, அவங்க டான்ஸ் மாஸ்டர் அந்த அவங்க அமைச்ச டான்ஸை நான் நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறேன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கிறது, அது சொன்னால் தப்பா? உடனே என் மேலே கோவப்படுறாங்க. சினிமாவில் தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்க முடியுமா? ஏன் இருக்கக்கூடாது, இருக்கணும். அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த இதை பார்த்த பிறவா தெரிஞ்சுக்கப்பா, சினிமாவில் தான் முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். புரட்சியாளர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர் கருணாநிதி, பேரறிஞர் அண்ணா, ஜானகியம்மா, ஜெயலலிதா, இவங்களாம் யார், சினிமாவிலேருந்து வந்தவங்க. தமிழ் சினிமாவில் தங்களுடைய தலைவர்களையும் முதலமைச்சர்களையும் தேடுகிறவர்கள் தமிழர்கள். அந்த தமிழர்கள்ட்ட இந்த மாதிரி தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் சிலர் இருக்கிறார்கள் என்று அடையாளம் காட்டுவது ஒரு பத்திரிகைக்காரனுடைய தலையாய கடமை. அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் இதெல்லாம் பேசுகிற, நீ ஏன் இந்த பொய்யை பேசுகிறேன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. நீ ஏன் இந்த உண்மையை சொல்கிற, என்னையா நீ இது, ஒரு பத்திரிகைக்காரன் என்ன செய்யணும், உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவது தானே அவனுடைய கடமை, இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள். உண்மையை சொன்னால் கசக்குதா, உண்மையை சொன்னால் கோவம் வருதா? நீ தப்பு செய்யாமல் நடந்துக்க, இனி இதுவரைக்கும் நடந்தா இருக்கட்டும், இனிமையாவது தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடி. நடிகளே சொல்கிறாளுங்க, ஏங்க அட்ஜஸ்ட் பண்ணால் தாங்க சினிமன் நடக்க சினிமாவில் நடிக்க முடியும், நானே ஆரம்ப காலத்தில் அப்படி என்று பல நடிகைகள் தங்களை பற்றி தாங்களே குறைவா சொல்கிறாங்க. அதை நான் சொன்னால் தப்பா? சினிமாவில் ஒழுக்கம் இல்லை, பாலியல் பலாத்காரம் இருக்கிறது, படுக்கைக்கு அழைக்கிறார்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்குது, சொல்கிறது யார், நடிகைகள். அதை நான் சொன்னால் தப்பான், அவங்க சொன்னால் தப்பு இல்லையா, நான் சொன்னால் தப்பான், என்னது நியாயம் சொல்லுங்கள். ஒரு பத்திரிகைக்காரனாக ஒரு மீடியாக்காரனாக பொய் சொன்னால் தப்பு, உண்மை சொன்னால் தப்பா ஐயா, எந்த ஒரு நியாயம் இது? எந்த கோர்ட்டுக்கு போ, நீதிபதி என்ன சொன்னார், அவர் பொய் எழுதி சொல்லியிருக்கிறாரா, அவதூறு பரப்பி இருக்கிறாரா, சொல்லுங்கள், தண்டனை விதிப்போம். பொய் என்னையை பற்றி உண்மையை சொல்லிவிட்டான், அது எனக்கு அவமானமாக இருக்குன்னா எந்த கோர்ட்லேயாவது ஏற்றுக்குவாங்களா சொல்லுங்கள். நேர்களே, உங்களை பார்த்து அந்த கேள்வி, உங்கள் மூலமாக அவர்களுக்கு கொடுக்குற கேள்வி. சிலர் சொல்லத்தான் செய்கிறாங்க, சில டைரக்டர்கள், நடிகர்கள், நடிகைகள், எங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்குது, எப்போ நடந்த சமாச்சாரம், என்னையே அதை பேசுகிறீங்க, ஏன் சார் அதை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. நான் விட்டு விடுகிறேன், சரி அவங்க சொல்கிற நியாயம் இருக்குன்னு. ஆனால் இதை விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக விட்டுருவேன், சொல்ல மாட்டேன்.
ஆனால் நீ எப்படி சொல்லலாம், நீ என்ன விளக்கு பிடிச்சி பார்த்தியான்னு கேட்டால் ஆமாம் வா கோர்ட்டுக்கு என்று சொல்லுவேன். ஏன்னா நான் பொய் சொல்லலையே. உண்மையை சொல்கிறவன் பக்கத்தில் கடவுள் இருக்கிறார். மலையாள சினிமா நடிகை பாவனா வந்து பாலியல் வழக்கு தொடர்ந்தாங்க, அதில் அவங்களுக்கு சாதகமாகவும் கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு. ஆனால் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி எந்த பாலியல் ரீதியான வழக்கும் வர்றதில்லையே, ஏன்? ஏங்க தமிழில் தமிழ் நடிகளே நடிக்கலை, தமிழை சேவலாக நடிக்கிறாளா? நூற்றுக்கு ஒருத்தி கூட தமிழ், அது அப்படி பார்த்தா துணை நடிகாக தான் நடிச்சிட்டு இருப்பா. தெலுங்குக்காரங்க, கேரளாவில் உள்ளவர்கள், மைசூர்லேருந்து வர்றாங்க, மும்பையிலேருந்து வர்றாங்க, இவங்க தான் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க எனக்கு தெரிஞ்சு சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. புலம்புறையார் நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் தான். ஒரு இமேஜ் இல்லை, அதாவது நல்ல இமேஜ் உங்களுக்கு இல்லை என்பதை நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால் ஒரு இப்போ அதாவது நம்ம பல்லை குத்துனா யாருக்கு நாத்தம் எடுக்கும், படுத்து கிடந்த எச்சில் துப்புனா யார் மேலே விழும், நம்ம மேலே தான் விழும். அதனால் சிலர் உண்மையிலேயே களங்கம் கொண்டவர்களாக இருக்கலாம், பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டதாக இருக்கலாம். ஏன் அவங்க கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க? கோர்ட்டில் வந்தால் இன்னும் நாரி போவுங்க. ஏ பட்டது போதும்ப்பா, கழுதை ஒரு மிதிக்கக்கூடாது மிதிச்சிட்டோம், அப்படி கழுவிட்டு போவியா? அதை விட்டுட்டு என்ன யான் ஏன் அது வந்து சரியாக வராது. அதாவது கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கற்பழிப்பு கேஸுன்னு போனீங்கன்னா நார் அடிச்சுவாங்க கோர்ட்டில், அதற்கு பயந்தே சிலர் போவதில்லை. பிறமொழியை சார்ந்தவர்களே இங்கே நடிகையாக இருக்கிறார்கள். அதனால் இதில் வந்து தமிழச்சி தமிழங்கிற வார்த்தையே வரல, அதனால் அந்த கேள்விக்கு இதில் இடம் இல்லை. நடிகைகளோட அந்தரங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாக்களோட அந்தரங்கள் பற்றியும் பேசுகிறீங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? ஒரு நடிகையினுடைய அம்மா, அவங்க வீட்டுக்காரர், அவங்க கணவன் என்று சொல்லப்படுகிறவர் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் இருக்க ஜெயிலில் 13 மாதம் இருக்கார். அதுக்குள்ளே குழந்தை பிறக்குது. இதை சொன்னால் தப்பையா? இது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரிந்து ஒரு குணச்சித்திர நடிகர், ஒரு வில்ல நடிகர், இரண்டு பேருமே இப்போ உயிரோடு இல்லை, பொருத்தியுடன் வாழ்ந்தார்கள். அந்த ஒரு நடிகைக்கு அந்த நடிகர் மாதிரி ஒரு பையன், இந்த நடிகர் மாதிரி ஒரு பையன் பிறந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ராதிகா கூட உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, உங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, உண்மையாகவே இதுக்கு ஐ விட்னஸே நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்கிற இடம் வந்து என் கூட எப்போவுமே ரெண்டு ஏசிகள் வருவாங்க, ரிட்டையர்டு ஏசி தான் அவங்க. அவன் அந்த நீங்கள் சொல்கிற நடிகை வரும்போது அவங்க வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, நடிகை மாதிரியே தோட்டம், ஏன்னா மேக்கப் இல்லைன்னு அங்கே யாருமே தெரியல. யாரோ ரோட்டில் போகிற பொம்பளை பேசுகிறாங்கன்னு தான் அப்புறம் திரும்பி வந்து ஏசி சொன்னார், யாருங்க அது என்ன அது இந்த மாதிரின்னு சொன்னேன். ஒரு ஆணிடம் இல்லை சக நடிகனிடம் இல்லை ஒரு பத்திரிகைக்காரனிடம் ஒரு நடிகை எப்படி பேசணும்னு அவங்க பேசலை, தரக்குறைவாகவும் அவதூறாகவும் அசிங்கமாக பேசினாங்க. நான் அடிப்பேனா இல்லை அவங்க அடிக்க முயற்சி பண்ணுவாங்களா, இல்லை அவங்க அடிக்கிற அளவுக்கு என்ன என் கையை நான் பணம்பளம் பறிக்க போயிருக்குமா? அடித்தார்கள் என்பது சொல்லலாம், பச்சை பொய். ஏன்னா அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஏன்னா 5:30 அப்போ இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வாக்கிங் போயிட்டு தான் இருந்தாங்க. நான் அடித்தா அங்கே எனக்கு ஆதரவாக வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அது அந்த நடிகைக்கும் தெரியும். அதனால் சும்மா கச்சாமிச்சான்னு வாயில் வந்தது பேசிட்டு போச்சே தவிர அடித்தார்கள் என்று சொல்லலாம் பொய். ஏன்னா அது ஏற்கனவே ஒரு டிவியினுடைய அதிபர் பதிய பத்திரிகையுடைய ஆசிரியர் அவங்களுக்கு சொந்தக்காரர் என்கிட்ட சொன்னார். அதனால் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த மரியாதையை. கடைசியில் அந்த மரியாதையும் அந்த நடிகையை காப்பாற்றிக்கல. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் அந்த பேரை சொல்லவே நான் விரும்பலை, புரியுதா? அதாவது ஒரு தகாத சம்பவம் நடந்துருச்சு, அதில் இந்த அம்மா அசிங்கமாக பேசிட்டாங்க, அந்த அம்மா அப்பா பேசின அசிங்கமான பேச்சை நான் திரும்பி சொல்லணுமா? அதுக்கு நான் தயாராக இல்லை. இப்போவும் நான் அந்த அம்மான்னு தான் சொல்லணும்னு தவிர அந்த நடிகையுடைய பெயரை கூட நான் சொல்லலை. நேர்களே, பரபரப்பான தகவல்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கும்போது தருவேன். தயவு செஞ்சு ஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி, வாழ்க வளமுடன்.